தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆன்மீக சிந்தனையில் நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கிறதுக்கு, நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட சக்திகள் இருந்தால் கனமணிக்குள்ளே தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வரும். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நைல் பாலிஷ் நம்ம வந்து பெண்கள் வந்து வைப்பாங்க. ஸோ அந்த ஒரு நைல் பாலிஷ் வச்சு பாதி இருந்தால் அந்த மீதி வந்து கொஞ்சம் சொச்சமாக இருந்தது, அந்த நைல் பாலிஷை தூக்கி போடாமல் அப்படியே சேர்த்து வைப்பாங்க. இந்த மாதிரி பொருட்களும் உடைந்த பொருட்களும் இந்த மாதிரி இருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள்ன்றதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் அந்த வீட்டில் லட்சுமி கடாட்ச நிலைகள் இல்லாமல் மூதேவி குடிக்கொண்டிருந்தாலும் அந்த வீட்டில் கண்ணு மணிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் தேவையில்லாமல் பிரச்சனைகள் இந்த மாதிரி வருமானம் கண்டிப்பாக வரும். அப்போ அந்த சண்டை சச்சரவுகள் ஒரு பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் அகண்டு ஒரு அன்னோன்யமாக வந்து இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தூபங்கள் போடணும். காலை மாலை இரண்டு நேரமும் வீட்டில் தூபங்கள் போடும்போது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் ஆகப்பட்டது விலகும். இப்போ வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நீட்டாக அப்படி ஒரு இரும்பு கரண்டி மாதிரி இருக்கும், அதில் வந்து அடுப்பு கறி வச்சு அந்த அடுப்பு கறி வந்து நெருப்பு பண்ணி அதில் வந்து நீங்கள் சாம்பிராணி போக தூபம் போடலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் நார் வச்சு தேங்காய் நார் இது பண்ணி அதுலேயும் நீங்கள் தூபம் போடலாம். ஸோ இது இப்போ ரெண்டு வகையில் நம்ம தூபங்கள் போடலாம். சரி, தூபத்துக்கு என்னென்ன நம்ம போட்டோம்னா இந்த கெட்ட சக்திகள் நம்ம வீட்டிலேருந்து விலகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்ட சக்திகள் வீட்டிலேருந்து விலகிறதுக்கு நம்ம தூப முறைகள் குங்குலியம், வெண்கடுகு, பால் சாம்பிராணி, இது கூட மருதாணி விதை, மருதாணி பவுட்ரு, மருதாணி விதை இருந்ததுன்னா நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா கருசீரகம், நாய்க்கடுகு, வேப்பப்பொடி, வில்வ இலை, இந்த மாதிரி பொருட்களை ஒரு 7-8 வகை பொருட்களை சேர்த்து நீங்கள் தூபம் போடும்போது வீட்டில் பில்லி சூனி செய்வனும் ஏவல் கண்டிஸ்டி இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையுமே விடுபட்டு வெளியே போயிடும். ஸோ அதனால் இது செய்யலாம். அதே போல் வீட்டில் வந்து பெண்கள் பூஜை பண்ணும்போது நெற்றி நிறைய குங்குமம் இட்டு புடவை கட்டி நீட்டாக பூஜை பண்ணுங்கள். நைட்டி போட்டு பூஜை பண்ணாதீங்க, அது எந்த பலனையும் கொடுக்காது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரங்களை 108 முறை சொல்லி பூஜை பண்ணுங்கள். நிவேதனமாக ஏதாவது, அதாவது நைவேத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிவேதனமாக ஏதாவது பொருள்களை வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். குலதெய்வனுடைய அருள் அனைவருக்கும் ஏற்படட்டும். குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க, குளம் விருத்தியாகும். ஸோ மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் கோவை அஸ்ட்ரோ 365 அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ பண்ணும்போது தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து உடனே வரும். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.